Good afternoon students. Today we discuss about the force and pressure. Force abina visai, pressure abina aluttham. Visayum aluttham. Idhu dhaan indha lesson la nam paaka porom. Adha learning objectives nam paakalam. After the completion of this lesson, students will be able to. Indha lesson oda mudivila neenga enna kattupinga abina understand the concept of force and its effect. Concept of force. Visaina enna? விசையோட விளைவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். த்ரஸ்ட் அப்படி சொன்னால் உந்து விசை, ப்ரெஷர்னா அழுத்தம். ஸோ உந்து விசைக்கும் ப்ரெஷர் அழுத்தத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அட்மாஸ்பிரிக் அண்டு லிக்விட் ப்ரெஷர். அதே போல் ஒரு தான் அட்மாஸ்பிரிக். அட்மாஸ்பிரிக் நமக்கு இடையே வளிமண்டல அழுத்தம், லிக்விட் ப்ரெஷர்னால் திரவ அழுத்தம். ஸோ ரெண்டுத்துக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதே போல் ரெண்டுத்துக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக் பண்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படி பாஸ்கல் லா இன் டே டு டே லைஃப். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்கல் லா என்னது, பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி என்னது பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பிழி விசை, விஸ்காசிட்டி பாகியல் நிலை. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸையும் பார்க்கலாம் அண்ட் அதனுடைய அப்ளிகேஷன் பயன்பாடுகளையும் நம்ம பார்க்கலாம். பரப்பிழி விசையுடைய பயன்பாடுகள் என்ன, அதே போல் பாகிய நிலையுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அனலைஸ் ஃப்ரிக்ஷன் இன் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஃப்ரிக்ஷன் இன் ரெஸ்ட் ஓய்வில் உராய்வு, அதே போல் இயக்கத்தில் உராய்வு. ஃப்ரிக்ஷன் அப்படி சொன்னால் உராய்வு. ஸோ இந்த உராய்வு ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய எப்படி இருக்கும், அதே போல் மோஷனில் இருக்கும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நவ் அபவுட் த வே ஆஃப் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். அதே போல் இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம், அதே போல் எதனால் அது இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேலா. ஸோ எந்த வழியில் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். அதே போல் ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஃபோர்ஸையும் ப்ரெஷரையும் பேஸ் பண்ணி ஒரு சில மேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேலா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். We see many objects in our daily life. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொருட்களை நம்ம பார்க்குறோம். Some of them are moving and some of them are at rest. ஒரு சில பொருள் ஓய்வில் இருக்கும், ஒரு சில பொருள் இயக்கத்தில் இருக்கும், ஓகேங்களா. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொருளை பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய பொருள்கள் ஒரு சில பொருள் ஓய்வு நிலையிலே இருக்கும், அதாவது ரெஸ்ட்லேயே இருக்கும், ஒரு சில பொருள் இயக்கத்திலே இருக்கும். எ பால் அட் ரெஸ்ட் மூவ்ஸ் வென் இட் இஸ் கிக்டு. இப்போது ஒரு பால் இருக்குது, அது ஃபுட்பாலாக இருக்கலாம் இல்லைன்னா கிரிக்கெட் பால், ஏதோ ஒரு பால், அந்த பால் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிக் பண்ணுறோம். அப்படி கிக் பண்ணும்போது அந்த பால் மூவ் ஆகுது. ஸோ இது ரெஸ்ட்லேருந்து மூவ்க்கு போகுது. சிம்லரி வென் வி புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட் விச் ஆர் அட் ரெஸ்ட் தி பிகின் டு மூவ். ஸோ ஓய்வு இருக்கக்கூடிய பொருளை நம்ம புஷ் பண்ணியோ புல் பண்ணியோ அதை ரெஸ்ட்டு கொண்டு போகிறோம், அதை மூவ் பண்ணுறோம். ஸோ ரெஸ்ட்லேருந்து அதுனா அது பண்ணுறது மூவிங் பண்ணுறது, ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகுது. ஸோ திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்டு ஃபோர்ஸ். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த புஷ் ஆர் புல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்தா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா. நம்ம இழுத்தல் அல்லதுன்னு தள்ளுதல். ஸோ இந்த ரெண்டு விளைவும் அது பார்த்தா ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஒரு பொருள் இழுக்கிறோம்னு சொன்னால் அது நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறோம், அதே போல் ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறோம். ஸோ புஷ் ஆர் புல் இஸ் கால்டு ஃபோர்ஸ். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய புஷ் ஆர் புல் தான் நம்ம சொல்லுவோம், இழுத்தல் மற்றும் தள்ளுதல் தான் நம்ம ஃபோர்ஸ் விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா ப்ரொடியூஸ் ப்ரெஷர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொடுக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனை இழுக்கிறோம் அப்படின்னு தள்ளுறோம், அப்படி கொடுக்கும்போது அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. அதே போல் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை வந்து ரெண்டு பொருளுக்கு இடையே கான்டாக்ட் இருக்கு இல்லையா. நம்ம சப்போஸ் ஒரு கதவு டோர் பிடிச்சி இழுக்கும், அந்த டோருடைய அந்த தாழ்ப்பாளை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ரெண்டு பொருள் கான்டாக்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பொருள் கான்டாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அதில் ப்ரெஷர் க்ரியேட் ஆக செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி ஃபாஸ்டன் எ நெயில் ஆன் த வால் ப்ரெஷர் இஸ் எக்ஸட்டட். இப்போ ஒரு ஆணி எடுத்து நம்ம செவத்தில் அடிக்கிறோம், செவத்தில் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம், புஷ் ஆர் புல் பண்ணுறோம். அது கொடுக்கும்போது அந்த செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி மூலிமா ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் க்ரியேட் ஆகுது. நாட் ஓன்லி சாலிட் கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ் ஆல்சோ எக்ஸட் ப்ரெஷர். ஸோ இது வந்து பார்த்தா சாலிடாக கூடிய பொருளை மட்டும் இல்லை, லிக்யூட் அண்டு கேஸஸ் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்த ப்ரெஷரானது க்ரியேட் பண்ணுது. அப்போது ஒரு பொருள் வந்து புஷ் ஆர் புல் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். அப்படி ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் ஃபைன்ஸ் அப்ளிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அதே போல் இந்த ப்ரெஷர் ரொம்ப க்ரியேட் ஆகுது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் அண்ட் கேஸஸில் அதிகமாக என்ன பண்ணோம், எக்ஸெப்ட் ஆகும். அப்படி அக்செப்ட் ஆகும்போது அதை யூஸ் பண்ணி நிறைய
ஃபீல்டில் நிறைய பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்டு ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டு த லிக்விட் ப்ரெஷர். ஸோ நீரில் ஏற்படக்கூடிய அந்த அதாவது திரவ பொருட்கள் ஏற்படக்கூடிய இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ராலிக் லிஃப்ட், ஓகே, நீர் தூக்கி சொல்லியா, அதே போல் ஹைட்ராலிக் பிரேக், நீரில் ஏற்படக்கூடிய தடைகள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பயன்பாடை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் பற்றி கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி அண்ட் ஃப்ரிக்ஷன். இதோ கூட சேர்த்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு விசைனா என்ன, அதே போல் வந்து பார்த்தா விஸ்காசிட்டி பாகியல் தன்பு, அதே போல் பார்த்தா ஃப்ரிக்ஷன் உராய்வு, இதை பற்றிலாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர்ஸ். We do so many activities in our daily life, like opening a door, kicking a football, striking a carom coin, etc. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம். ஸோ ஒவ்வொரு வேலையும் பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள், டோரை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு பாலை கிக் பண்ணுறோம், அதே போல் கேரம் காயில் நம்ம அடிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தா டூ டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். இப்போ நம்ம பாலை உதைக்கிறதுக்கும் கேரம் காயின் அடிக்கிறதுக்கும் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜென்சி தேவைப்படுது. அது என்ன சார் எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜென்சி அப்படின்னா, இப்போ நம்ம கை இருக்குது, நம்ம கை நிறுத்தி இந்த டோரை இழுக்கிறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம எதை கொடுத்துருக்குறோம், ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி. திஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் கால்டு ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸை கொடுக்காமல் டோரை இழுக்க முடியாது, நம்ம ஃபோர்ஸை கொடுக்காமல் பாலை கிக் பண்ண முடியாது, நம்ம ஃபோர்ஸை கொடுக்காமல் நம்மளால் காயினை அடிக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜென்சி தேவை. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி எதுன்னு கேட்டால் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கேன் எய்தர் செட் அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் டு மோஷன் ஆர் பிரிங் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட். இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டைன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, இந்த ஃபோர்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம், செட் அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கிள் ஓடிட்டே இருக்குது. ஸோ பிரேக் நம்ம பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கும்போது என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுத்து பிரேக் பிடிக்கிறோம். ஸோ அந்த வண்டி ரெஸ்ட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிளை மிதிக்கிறோம், அதாவது ஓட்டுறோம், ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். அப்படி போடும்போது ரெஸ்ட் இருக்கக்கூடிய சைக்கிள் மூவிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மோஷன் இருக்கக்கூடிய பொருளை ரெஸ்ட்டுக்கும், ரெஸ்ட் இருக்கக்கூடிய பொருளை மோஷன் நம்ம கொண்டு போக முடியும் சொல்கிறான். இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட். ஒரு சில பொருளோட ஷேப்பையும் சைஸையும் கூட நம்மளால் மாற்ற முடியும் அப்படி சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை என்ன பண்ணுறோம், வெட்டுறோம், அதே போல் உளி வச்சு தேய்க்கிறோம். ஸோ அப்படி தேய்க்கும்போது அது என்ன மாறுது, சேராக மாறுது, கட்டிலாக மாறுது, இல்லை ஏதோ ஒரு பொருளாக மாறுது. ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்ற முடியும். அதே போல் இரும்பு வந்து உருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த இரும்பு வந்து பார்த்தா ஒரு ஃபோர்ஸ்